ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வல்லாரை கீரை கலந்தை துவையல் கூட்டு சூசு பொரியல் எது வேணாலும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அது ஞாபக சக்தியை தூண்டக்கூடியதுங்க. இது பெரியவங்களுக்கும் நிறைய நோய்களை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வல்லாரை கீரைங்க. நீங்கள் புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் மேலே ஐகேடில் கொடுக்குறேன், பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வல்லாரக்கீரை துவையலுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வல்லாரக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கும் வல்லாரக்கீரை. ஒரு 10 சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன பூண்டாக இருக்கனால ஒரு 10-15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 4-5-6 வரமிளகா எடுத்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன முடி தேங்காய், ஒரு சின்ன துண்டாக போதும், அதை துருவி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 10 குருமிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் இது மட்டும் போதும். இதில் புளி சேர்த்தக்கூடாது. துவையலுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பூண்டு, வரமிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் குருமிளகு, ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போதும், குருமிளகு ஜீரகம் கொஞ்சமாக போட்டால் போதும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, நல்லா வணங்கட்டும். இப்போ இதுலேயே தேங்காயையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு தட்டி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வணங்கியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய்லாம் நல்லா வணங்கியாச்சு. இனி வந்து நம்ம சூடாறின அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுங்க. டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க.